புதுச்சேரியில் இணைய வழி மூலமாக வேலை வாங்கி தருவதாக கூறி மர்ம நபர்கள் பணத்தை மோசடி செய்து வருகின்றனர். இது தொடர்பாக பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இணைய வழி மோசடிகளில் புதுச்சேரியைச் சேர்ந்த பலர் சிக்கி தவித்து வருகின்றனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் பயனில்லை. இந்நிலையில் இணைய வழி மோசடிக்காரர்கள் தற்பொழுது பெண்ணாசை காட்டி பணம் பறிக்கும் சம்பவங்களை அரங்கேற்றி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த பட்டதாரி வாலிபர் ஒருவர் தனது செல்போனில் ஆபாச படங்களை பார்த்து ரசித்து வந்துள்ளார். அப்பொழுது அவரது செல்போனில் விளம்பரம் ஒன்று வந்துள்ளது. அதில் ஆன்லைனில் அழகிய பெண்களிடம் பேசலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. பெண்ணாசையால் அந்த வாலிபர் அதன் லிங்கில் சென்றுள்ளார். அப்பொழுது அதில் கட்டணம் செலுத்த வேண்டுமென குறிப்பிடப்பட்டிருந்தது. பெண்ணாசை மிகுதி காரணமாக அதில் கூறிய கட்டணத்தை செலுத்திய பிறகு அது மோசடி பதிவு என்பது தெரிய வந்தது. மேலும் அதனைத் தொடர்ந்து அவரது வங்கி கணக்கில் இருந்த பணமும் அபே செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்து அந்த வாலிபர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். இதுபோன்று ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம், வெளிநாட்டில் வேலை, கொரியரில் பொருட்களை அனுப்புவது, பான் கார்டு அப்டேட், பல்வேறு இணையவழி ஆப்கள் மூலமாக ஓடிபி பெற்று மோசடி உள்ளிட்ட பல்வேறு இணையவழி மோசடிகள் புதுச்சேரியில் சுமார் 9 பேரிடம் 7 லட்சம் ரூபாய் வரை பணம் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இச்சம்பவங்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடியும் வருகின்றனர். இணைய வழியில் அதிக லாப முதலீடுகள், வேலைவாய்ப்பு அல்லது வங்கிகளில் இருந்து கொரியர்களிலிருந்து வரும் அழைப்புகளை உறுதி செய்யாமல் ஏற்க வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர்.